எஸ்கே தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரியர் ஸ்கோப் இன் எக்கனாமிக்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத், காலேஜ், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டாக்டரேட் டிகிரி, இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் படிக்கலான்னு. அது மட்டும் இல்லை, டாப் ஜாப் ரோல்ஸ் இன் எக்கனாமிக் கிராஜுவேட், எந்த காலேஜ் எக்கனாமிக்லேயே சிறந்த காலேஜ். நெக்ஸ்ட்டு இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிகாம், சிஏ, இதை தவிர வேறு என்னெல்லாம் படிப்பு இருக்குது, வேறு என்ன கோர்சஸ் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நிறைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், எந்த காலேஜ் படிக்கணும், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, பேச்சுலர் யூஜியில் என்ன கோர்ஸ், பிஜியில் என்ன கோர்ஸ், டாக்டரேட் பிஹெச்டியில் என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அந்த அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லாம் படிக்கலான்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஜியில் ஆரம்பிப்போம். யூஜி பேச்சுலர் டிகிரி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் அப்ளைட் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹானர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பிஏ இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஏ ஹானர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிகாம் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிகாம் ஹானர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிபிஏ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். பிஏ யூஜிலே இத்தனை கோர்சஸ் இருக்குது. நமக்கு வந்து கோர்ஸே இல்லை, வேறு கோர்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க, இத்தனை கோர்ஸ் இருக்குது, இதை என்ன எடுத்துக்கலாம் யூஜியில். இப்போ பிஜியில் பார்ப்போமா. பிஜின் மாஸ்டர் டிகிரி கோர்சஸ், எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் எக்கனோமெட்ரிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி எம்ஃபில் இன் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி இன் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் எம்ஏ இன் ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் எம்ஏக்குள்ள கோர்சஸ், இதுவும் நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸில் என்னென்ன டாக்டரேட் கோர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் ரெண்டே ரெண்டு டாக்டரேட் கோர்ஸ் தான், பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ், பிஹெச்டி இன் எக்கனாமெட்ரிக்ஸ். இந்த ரெண்டே ரெண்டு கோர்ஸ் தான் பிஹெச்டிக்கு. இப்போ நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரியர் ஸ்கோப் இன் எக்கனாமிக்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் என்ன கேரியர் ஸ்கோப்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இது வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், பேங்கிங் சர்வீஸ் வித்தின் பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் ரெண்டு பேங்க்ஸ்க்கும், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, நெக்ஸ்ட்டு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, ஏன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுத்து அதை ப்ராஃபிட் எடுக்கிறக்கான நீங்களே ஆரம்பிக்கிறது தான் என்டர்பிரினர்ஷிப். இப்போ எக்கனாமிக் கிராஜுவேட்ஸ்க்கெலாம் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் எக்கனாமிஸ்ட், ஃபினான்ஷியல் ரிஸ்க் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் பேங்க் செக்டரில் வந்து டேட்டா அனலிஸ்ட், ஃபினான்ஷியல் பிளானர் இதுவும் பேங்க் செக்டர், ஃபினான்ஷியல் எக்கனாமிஸ்ட், ஈக்குவிட்டி அனலிஸ்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், எக்கனாமிக் ரிசர்ச் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் எக்கனாமிஸ்ட், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிஸ்ட், லேபர் எக்கனாமிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமிஸ்ட், ஆக்சுவரி. ஜாப் ரோல்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு வந்து இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்கும் சேலரியும் ஜாஸ்தி தான். இப்போ எக்கனாமிக்கோட எது பெஸ்ட்டு காலேஜ், எது நல்ல காலேஜ்னு பார்ப்போம். அதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம், நேஷ்னல் இந்தியாவிலேருந்து அது ரேங்கிங் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ரேங்கிங்கில் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறது தான். அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 12th பொசிஷன், 12th ரேங்கிங். சென்ட் ஸ்டீவன்ஸ் காலேஜ் நியூ டெல்லியில் இருக்குது, 4th ரேங்கிங் பிடிச்சிருக்கு. லேடிஸ் ஸ்ரீராம் காலேஜ் ஒன்லி ஃபார் உமன்ஸ் லேடிஸ் காலேஜ் சவுத் டெல்லியில் இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 2nd பிளேஸ். மிராண்டா ஹவுஸ் டெல்லியில் இருக்குது, இதுதான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயே 1st பிளேஸில் இருக்கிற காலேஜ் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் எக்கனாமிக்ஸ். சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் கொல்கட்டா கல்கட்டாவில் இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 7th பொசிஷன் அண்ட் இதுவும் நல்ல பெஸ்ட் காலேஜ். லொயாலா காலேஜ் இன் சென்னை, சென்னையில் ஒரு பெஸ்ட் காலேஜ் ஃபார் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 6th ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில், இது பெஸ்ட் காலேஜ் சென்னையில். கிறிஸ்ட் காலேஜ் பெங்களூரில் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா அண்ட் பெங்களூர், இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அண்ட் நாட் அவைலபிள்.
பிரசிடென்சி யூனிவர்சிட்டி கல்கட்டா, கல்கட்டாவில் இருக்குது. இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கும் நாட் அவைலபிள். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், இது இன்னொரு சென்னை காலேஜ், 7 மெட்ராஸில் இருக்கிறது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 17th பிளேஸ் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ப்ளஸ் இந்தியாவில் பெஸ்ட் காலேஜ் தான். இந்து காலேஜ் யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 3rd ரேங்கிங். யாரும் காமர்ஸ் குரூப்புக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, கேரியரில் ஸ்கோப் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. காமர்ஸ் குரூப்புக்கு நிறைய ஸ்கோப், கேரியர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. கோர்சஸ் நிறைய இருக்குது, பிஎல் நிறைய கோர்சஸ், எம்எல் நிறைய கோர்சஸ், டாக்டரில் நிறைய கோர்சஸ் இருக்குது. காலேஜு பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரேங்கிங், செகண்ட் நிறைய காலேஜ் இருக்குது. உலகம் நம்மளை குத்தம் சொல்லிகிட்டே தான் இருக்கும், எதுக்கு இந்த குரூப் எடுத்து, இந்த குரூப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காட்டுறக்காண்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சேஞ்ச் த வேர்ல்ட் பை பீயிங் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.